thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா அதாவது ஹேர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய த்ரீ டைப்ஸ் ஆஃப் மின் மார்னிங் ட்ரிங்க் எப்படி பண்ண அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஹேர்ஃபாலுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதில் முக்கியமான ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஜஸ்டிவ் சிஸ்டமில் எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு அதிகமான ஹேர் லாஸ் இருக்கும் ஸோ அதை சரி பண்ணக்கூடிய தன்மை உள்ள ட்ரிங்க்ஸை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ட்ரிங்க் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து கருவேப்பில ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பீட்டா கரோட்டினும் ப்ரோட்டினும் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்தது வாட்டர் வெல்லம் ஒரு துண்டு சீரகத்தூள் ஒரு அரஸ்பூனு அடுத்தது வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்தது ஹிங்கு பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூனும் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கேன் இங்கே எடுத்துக்கிட்ட இன்கிரியன்ஸ் எல்லாமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றவும் ஜீரண சக்தி அதிகமாகவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதாவது வந்து உட்புறத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த இடத்துல தயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து மோர் எடுத்துக்கோங்க அதாவது பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க வெண்ணெயை நீக்கிற பட்டர் மில்க் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதில் அதிகமான ப்ரோபயோட்டிக் ப்ரோட்டீன் கால்சியம் வைட்டமின் டி பீ நிறைய இருக்குது அது மட்டும் கிடையாது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பாடியோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பாடியில் வந்து ஹீட் அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் ஸோ எல்லா வகையிலேயும் வந்து இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்க இந்த ட்ரிங்கை யார் வேணுனாலும் குடிக்கலாம் இதை வந்து நீங்கள் கருவேப்பிலை பிளஸ் மோரை கிரைண்ட் பண்ணி எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணி ஒரு மினிட்ஸ் கழிச்சு கூட அப்ளை பண்ணி வாஷ் உங்களோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரிங்கை குடிங்க செகண்ட் ட்ரிங்க் வந்து என்ன சீடு வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நைட்டே சோக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சோக் பண்ணி எடுக்கும் போது எடுக்கும்போது கூடிய அளவு வந்து கம்மியாகும் ஈஸியாக டைஜஷன் ஆகிடும் ஒரு கப் வந்து பட்டர் மில்க் அதாவது மோர் எடுத்து பைட்டிக் ஆசிட் அளவு அப்படி அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரணமாகாது அதனால தான் நான் சோக் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் சோக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணிட்டு மிக்ஸியில் பவுடர் பண்ணி கூட ஒரு ஸ்பூன் வந்து ஒருத்தருக்குன்ற கணக்கில் நீங்கள் ஆட் பண்ணி மோரில் வந்து நீங்கள் குடிக்கலாம் இதுவும் அப்படிதான் மோர் பிளஸ் அந்த ஃபிளாக்ஸீட் ரெண்டையும் கிரைண்ட் பண்ணி இன்டர்னலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஃபிஃப்டின் டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ளாக்ஸீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அதிகமான வைட்டமின் இ உ த்ரீ ஃபேட்டி ஆசிட் ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைய இருக்குது நம்மளோட ஹேர் பிரேக்கேஜை வந்து ப்ரவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே வந்து சீட் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் சீட் ஜெல் கூட அப்ளை பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி மோரோடு நீங்கள் கிரைண்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களை யார் வேணாலும் இது குடிக்கலாம் நீங்கள் வந்து இது மிட் மார்னிங் குடிக்கலாம் இல்லாட்டி லஞ்சோட கூட இது எடுத்துக்கலாம் தேர்ட் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு வந்து நான் ரெண்டு டேட்ஸ் எடுத்துருக்கேன் அதாவது டேட்ஸில் வந்து அதிகமான அயன் இருக்குது நம்மளோட ல்போட பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு நெல்லிக்காவை வந்து நான் கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் வந்து நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஹிமூன் சிஸ்டத்தை பூஸ் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால் நான் நெல்லிக்காய் வந்து ஒன்று வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கேன் தயிர் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆட் பண்ணி வாட்டர் வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடும் அதாவது குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் டேரக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா கசப்பாக இருக்கும்னு சொல்லி சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் டேட்ஸு அடுத்தது மோர் இந்த ஃபார்மில் கிரைண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஒரு வயசுக்கு கீழே அதாவது நைன் மந்த்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நெல்லிக்காவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு ஆற வச்சு அதை மேஷ் பண்ணி இதில் கிரைண்ட் பண்ணி கொடுங்க அது வந்து கோல்ட் ஆகாது ஈவன் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதாவது நெல்லிக்காய் வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் அதோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கிர ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு கோல்ட் ஆகவே ஆகாது இல்லை அப்பையும் கோல்ட் ஆகுது எனக்கு மோர் குடித்தா கூட கோல்ட் ஆகுது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நம்ம மிக்சியில் வந்து எந்த அளவுக்கு வார்மாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாமோ அந்த அளவுக்கு வந்து எல்லா ட்ரிங்க்ஸுமே மூணு ட்ரிங்ஸ்லையுமே நீங்கள் வந்து நார்மல் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி கொடுங்க அதாவது இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஹியூமன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சரி நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வந்து வெளியேற்றத்துக்கும் சரி நம்ம உடம்பு வந்து சுத்தமாக இருக்குது அப்படின்னாவே நமக்கு ஸ்கின்லேயும் எந்த ப்ராப்ளமும் வராது ஹேர் ஃபாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக இருக்காது மெயினாக நம்மளோட ஹேர் ஃபாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு ஜீரண ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் அதிகமான வந்து நச்சுத்தன்மை இருந்தாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும் இந்த மூணு ஜூஸுமே நீங்கள் இன்டெர்னாலும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்டர்னாலும் அப்ளை பண்ணலாம் குழந்தைங்க வந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்